ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஒரு பிரபலமான தெலுங்கு வாக்கியம் ஒன்று எந்தரோ மகானுபாவலு அந்திரிக்கு வந்தனமோ அப்படின்னு தியாகராஜ சுவாமிகளால் பாடப்பட்டது அவருடைய பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அஞ்சு அதில் ஒரு கீர்த்தனையில் இந்த வாசகம் வரும் அதாவது இந்த உலகத்தில் அவதரிக்கின்ற அவதரித்து இருக்கின்ற ஏற்கனவே அவதரித்து மறந்து மறைந்து போன மகான்கள் எத்தனையோ பேர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு இந்த தெலுங்கு ஆக்கியத்துக்கு பொருள் இந்த மகானுபாவர்களில் யோகிகள் சித்தர்கள்னு சனி ரெண்டு கேட்டகரி இருக்குது நம்ம இன்றைக்கி சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம் சித்தர்கள் அப்படின்றவங்க யார் அவங்களுடைய நோக்கம் என்ன நாம் சித்தராக மாற முடியுமா என்னை வந்து சந்திக்கிற பேர் பல பேர் வந்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வர்றாங்க சித்தர்கிட்ட கேள்வி கேட்கணுன்னு வர்றவங்க நான் சித்தனாக உதவி செய்யுங்கள் அப்படின்வாங்க எனக்கு அந்த கேள்வியை படிக்கும்போதே எனக்கு சிரிப்பு வரும் ஏன்னா அவங்க பல பிறவிகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து ஒரு ஒரு நிலையில் வந்து எல்லாத்தையும் துறந்து அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்காங்க இவங்க என்னடான்னா ரெடிமேடாக வந்து ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்குகிற மாதிரி கேட்குறாங்க என்னை சித்தனாக ஆக்கி மாற்றி கொடுங்கள் உதவி செய்யுங்கள் அப்படின்னு சித்தர்கள் அப்படின்றவங்க யார் சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள்னு சொல்ல முடியாது இந்த உலக இயக்கத்தை பிரபஞ்சத்தை இறையாற்றலை ஆற்றலை உயிர் தத்துவத்தை பிரபஞ்சத்தின் ரகசியத்தை அனைத்தையும் அறிந்தவங்க தான் சித்தர்கள் சுருக்கமாக சொன்னால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றும் அறிந்தவர்களே சித்தர்கள் அதாவது சித்தர்கள் என்பவர்கள் சிவனுக்கு சமமானவர்கள் மனிதன் முயன்றால் சித்தனாக முடியுமா முடியும் ஆனால் அதற்கு முயற்சி வேணும் பொறுமை வேணும் இறை அருள் வேணும் விதியம்சம் இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற சித்தர்கள் நம்ம பார்க்கக்கூடிய மகான்கள் சித்தர்கள் எல்லாமே ஒரு தாய் வயசுல மகா மனிதனாக தோன்றி வாழ்ந்தவங்க தான் இந்த கலியுகத்தில் ஆனால் இதெல்லாம் வந்து கடினமான விஷயம்னு தான் சொல்லணும் சித்தர் ஆகிறதுக்கு முதல் படி என்ன தன்னையும் இந்த உலகத்தையும் இயற்கையும் பற்றி முழுசாக அறிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை தன்னை அறிய தன்னை துறக்கணும் பற்றுகளை துறக்கணும் எல்லாமே துறக்கணும் மனதின் எண்ணங்களை துறக்கணும் எல்லாமே துறந்து படிப்படியாக முன்னேறணும் திருமூலர் சொல்கிறார் தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்றார் இது முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அகத்தியரும் சொல்றார் மனமது செம்மையானால் மந்திரம் சவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்றார் அதாவது மனதை அறிந்து பிறகு தன்னை அறிந்து பிறகு இறையை அறிந்து இறுதியில் சித்த நிலைக்கு உயரலாம் அப்படின்றது தான் தெளிவு கடினமான இந்த முறையை பின்பற்ற முடியாத நிலையில் வாழறவங்க என்ன செய்யறது வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்களையும் துயரங்களில் இருந்து நம்மளை காப்பாற்றுறது எப்படி காப்பாற்றுக்கிறது யார் உதவி செய்வாங்க ஏன்னா அவங்கவுங்க செய்த கர்மாவை அவங்கவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் நானே பல முறை அதை பற்றியே இருக்கேன் இந்த கர்மாவை நிறைவேற்றி தர்றதுக்கு தான் நவகிரகங்கள் செயல்படுகின்றன சாந்தி பரிகாரம் போன்ற எதை செய்தாலும் கர்மா பலமாக இருக்குமானால் அந்த மனுஷனுக்கு எதுவுமே பலன் கொடுக்கறதில்லை இந்த இந்த வகை துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு யார் உதவி செய்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து சித்த புருஷர்கள் கை கொடுக்குறாங்க சித்தர்கிட்ட மனித சித்தர்களுக்கு மனிதர்களிட்ட எதிர்பார்க்குறது எதுவுமே கிடையாது அவங்க வலியுறுத்துறதெல்லாம் ஒன்றே ஒன்று உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மையான வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனை இதுதான் அவங்க வந்து இது மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா இந்த கொள்கைகளை மனசில் வளர்த்துக்கிட்டோம்னா சித்தர்களுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் பல்லாயிரக்கணக்கானவங்க இந்த சித்தர்கள் இந்த உலகில் அருள் பாலித்து கொண்டு இருக்காங்கன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் வெறும் பதினெட்டு பேருமன்றது நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம் அந்த பதினெட்டு பேரை மட்டும் பிரபலமாகிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க உதவி செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் பாண்டிச்சேரி மா ஸ்டேட்டில் அதாவது புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொமியோன் பக்கத்தில் சோம்பட்டுன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஜீவசமாதி அடைஞ்சவர் பவளக்குடி சித்தர் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது சித்தர்கள் அனைவரும் சித்து விளையாட்டை விட மூலிகை வைத்தியத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டவங்களா இருந்தாங்க இவர் என்ற ஒரு மூலிகையை பயன்படுத்தி அதிக வைத்தியம் பண்ணதுனால இவருக்கு பவளக்கொடி சித்தர்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது சேத்தாம்பட்டை சேர்ந்த ஒரு ரெட்டியார் ஒருவர் மூங்கில் பட்டில் இருக்கிற தன்னுடைய நிலத்தை தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட குத்தவிக்கு விட்டுருந்தார் ஆனால் அந்த நபரோ ரெட்டியாருக்கு குத்தவிக்கான தொகையை கொடுக்காம ஒன்றும் விலையில்லை எனக்கு கொஞ்சம் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு வரார் இவர் ஏமாத்துறது தெரிஞ்ச உடனே அந்த ரெட்டியார் எனக்கு நிலத்தை திருப்பி கொடு நானே விவசாயம் செய்ய போறேன்னு கேட்டதுக்கு இத்தனை வருஷமா நான் தான் பயிர் வச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே உனக்கு நிலத்தை திருப்பி தர முடியாது எனக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொன்னது இல்லாமல் ரெட்டியார் மேலே வழக்கு போட்டார் கோர்ட்ல வழக்கு போட்டார் வழக்கு நடந்தா ரெட்டியார் தன் கிராமத்துக்கும் கோர்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கார் அந்த காலத்துல போக்குவரத்து வசதி இல்லை பெரும்பாலும் நடைபயணம்தான் அவங்க செல்கிற பகுதி அப்போ வந்து காட்டுப்பகுதியாக இருந்தது இன்றைக்கி இருக்கிற நிலமை வேறு ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பு இருந்த காலகட்டம் வேறு அந்த காட்டுப்பகுதிக்கு போ வழியாக போகிறதுனால கோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் தனக்கு துணையாக ஒரு சிலர் அடியாட்கள் மாதிரி எஸ்கார்ட் பாதுகாவலரை வச்சுக்கிட்டு போவார் இந்த ரெட்டியார் அப்படி போகிற வழியில் ஒரு நாள் வெயிலுக்கு இழைப்பார ஒரு மரத்தடியில் ஒதுங்கும்போது அங்கே யோக நிலையில் உட்காந்துருக்கிற ஒரு ம ஒருத்தரை பார்க்குறாரு அவர் பார்க்கும்போதே தெரியுது முகம் தேஜஸாக இருக்குது இந்த சூழ்நிலையை மறந்து தன்னை மறந்து இந்த உலகத்தை மறந்து சுற்றுப்புற இறைச்சலை மறந்து அவருக்கு வந்து தியானத்தில் இருக்கிறது பார்க்க தெரியுது உடனே அவர் வந்து இவர் வந்து இப்போ வணங்குறார் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறார் அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி கோர்ட்டில் அநியாயமாக போட்டானுங்க எனக்கு வந்து வீணாக அலைச்சல் எனக்கு நிலமும் கிடைக்கும் போல் இருக்குது கிடைக்காது போல் இருக்குது வேறு வழி இல்லாத நிலமை நீங்கள் தான் உதவி செய்யணும் உங்களை மாதிரி இருக்கிற மகான்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவர் வேண்டுகிறார் என்ன அது அதிசயம்னா இவர் பிரார்த்தனை பண்ணி முடித்த உடனே கண்ணு திறந்த அவர் மகான் நீதி உன் பக்கம் இருக்கிறதுனால அநியாயம் தோக்கும் உனக்கே வெற்றி கிடைக்கும் போ அப்படின்றார் நான் எதுவும் சொல்லாமலேயே வந்து எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னது கேட்டு பிரமிச்சு போயிடுறாரு அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் வருது இவர் வந்து இவர் பக்கம் ஜெயிச்சுடுச்சு நிலத்தை மரியாதை ஒப்படை இல்லைன்னா உன்னை வந்து கைது பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுவோன்னு கோர்ட் ஜட்ஜி கொடுத்துட்டார் தீர்ப்பு வெள்ளக்கார ஜட்ஜு அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டான ஒரு கோர்ட்டு டிசிஷன்ஸு நடைமுறைகள் இதெல்லாம் இருந்தது வேறு வழி இல்லாமல் இவர் இவர்கிட்ட நிலத்தை திருப்பி கொடுக்குறேன்னு அந்த நபர் ஒத்துக்கிறார் ரெட்டியார் சந்தோஷமாக திரும்பி வர்றார் திரும்பி வரும்போது வழியில் அதே மாதிரி தியானத்தில் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட வந்து அவர் எதற்கு நமஸ்காரம் பண்ணி நெடுஞ்சான் கிடையா விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு அதாவது நம்ம வணங்குற முறைக்கு வந்து அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர் ஏன்னா அதாவது ஆண்கள் வந்து எட்டு விதமான அங்கங்கள் தரையில் படும்படி விழுந்து வணங்குறது வணங்கணும் பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் அதாவது ஐந்து விதமான அங்கங்கள் தரையில் படும்படி விழுந்து வணங்கணும் நீங்கள் பெண்கள் வந்து ஆண்கள் மாதிரி வணங்க மாட்டாங்க ஒரு மாதிரி மண்டி இட்டு வணங்குவாங்க பார்த்துருக்கலாம் நீங்கள் நமாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அது வந்து பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேர் பஞ்ச அங்க நமஸ்காரம் அஷ்ட அங்க நமஸ்காரம் அந்த மாதிரி இவர் வந்து விழுந்து வணங்குறார் அவர் ஒரு கேட்குறாரு சாமி இந்த வெயில்லையும் மழையிலையும் இருக்கீங்களே ஒரு என் வீட்டுக்கு வாங்கலை உங்களை இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு நான் எனக்கு மனசு வரல தயவு செஞ்சு நீங்கள் வரணும் நான் வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றார் உடனே யோசனை பண்ண அவர் அந்த சித்தர் இறைவன் கட்டளை இதுவென்றால் உன்னுடனே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியாரோட புறப்படுறார் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவரை ஊருக்கு கூப்பிட்டு வராரு ஒரு நாள் தான் தங்கியிருந்தார் ரெட்டியார் வீட்டில் அவருக்கு வந்து இந்த இல்லறம் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல நான் போகிறேன்பா நான் வர வந்த வழியே போகிறேன் என்னை விட்டுரு அப்படின்றார் ரெட்டியார் திரும்பி காலில் விழுறார் இப்போ அவர் மனைவியும் காலில் விழுறாங்க எந்த காரணத்தை கொண்டு எங்களை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது அப்படின்றாங்க திரும்பவும் யோசனை பண்ணுறார் சரி அப்படின்னா ஒரு க கட்டுப்பாடு ஒரு நிபந்தனை என்னன்னா எனக்கு வந்து மண் குடிசை ஒன்று ஏற்பாடு பண்ணி ஒரு எளிய குடிசை போட்டு கொடுக்கணும் உன் வீட்டிலலாம் தங்க மாட்டேன் நீ இல்லற வாசி எனக்கு இது ஒத்து வராது எங்கேயாவது ஒரு மூலையில் மண்ணில் ஒரு குடிசை போட்டு கொடுத்தீங்கன்னா போகிறோம் அந்த குடிசைக்கு கதவு இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறார் எப்படியோ ஒன்று நம்மளை விட்டு பிரியாமல் இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஒரே நாளில் ஒரு குடிசை ரெடி பண்ணி அவருக்கு சொந்தமான சென்னந்தோப்புலேயே ரெடியாக அமைச்சு கொடுக்குறார் தண்ணியும் சாப்பாடும் இல்லாமல் பல மாத கணக்கில் அவர் யோகத்தில் நிஷ்டையில் இருப்பார் ஆனால் எவ்வளோ நிஷ்டையில் இருந்தாலும் சரி பாம்பு கடி சேல் கடி உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு கண்ணை திறந்துக்குவார் அவர் கூப்பிடவே வேண்டாம் உடனடியாக பச்சளை வைத்தியம் பண்ணுவார் மூலிகை வைத்தியம் பண்ணுவார் அவர்கிட்ட வந்தால் நோயாளிகள் யாரும் சாக மாட்டாங்க பழிச்சிக்குவாங்கன்ற ஒரு நேம் எல்லாருக்கும் வந்துடுச்சு இது வந்து மக்களுக்கு சித்து விளையாட்டின் மூலமாக பல நன்மைகளை பண்ணார் ஒரு நாள் அதிகாலையில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கார் அவர் அதாவது இந்த இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி படுத்துருப்பாங்களே தவிர தூங்க மாட்டாங்க திடீர்னு ஒரு எழுந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் படுக்கிறாங்க மக்கள் எப்போவுமே அவரை பார்க்குறதுக்கு வர்றவங்க இரவாச்சுன்னா அங்கே தங்குறாங்க இவர் திடீர்னு எழுந்து உதறிக்கிட்டு துணியெல்லாம் எடுத்து தேய்ச்சி தேய்க்குறாரு என்ன என்ன ஐயா என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க ஒன்று திருவண்ணாமலை சேர் தீ பிடிச்சி எரியுது அதை வந்து நான் அணைக்கிறேன் அப்படின்றார் இவர் இவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க ஆனால் சிரிக்க முடியல ஏன்னா அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாருன்னு சாமி தூக்கத்தில் கனவு கண்டிருப்பீங்க படுத்துக்கோங்க அப்படின்றாங்க கரெக்டாக ரெண்டாவது நாள் வந்து திருவண்ணாமலை சேர் எரிஞ்சு போன செய்தி வந்து அவங்களுக்கு வருது தான் சித்தர் வந்து ஒரு பெரிய ஞானஸ்தர் முக்காணமும் உணர்ந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் நடக்க இயலாத மாற்றுத்திறனாளி சிறுவன் ஒருத்தனுக்கு காலில் விபூதி பேசி பூசி நடக்க வச்சிருக்கார் இவர் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை வரவழைச்சு அவரை தேடி வந்திருக்கார் அந்த தொழிலாளி அவரை வந்து கிட்ட வர சொல்லி பக்கத்தில் இருந்த கிணத்துல குளிக்க வச்சு இவரே மருந்து போட்டு சிகிச்சை கொடுக்குறாரு ஒரே மாதத்தில் அந்த நோய் குணமாயிருக்கு இதுக்கப்புறம் ஆனால் தினம் வந்து அந்த இவர் கையால் குளிப்பாட்டுவார் அந்த தண்ணி அந்த கிணத்து தண்ணியிலேருந்து இவருக்கு ஏதோ ப இவர் சித்தர் கைப்பட்ட உடனே அது சீர்த்தம் மாதிரி ஆயிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த கிணத்துலேருந்து நீரை எடுத்துக்கிட்டு போய் விவசாயம் செய்கிற நிலத்துல தெளிக்கிறாங்க பயிர்கள் மேல் தெளிக்கிறாங்க அவங்க நம்பிக்கை வீண் போகலை விளைச்சலெல்லாம் அதிகமாகிறது பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஒரு நாள் தனது சீடர்களையும் ரெட்டியாரையும் அழைச்சி தன்னுடைய இறுதி நாளை தெரிவித்து நான் மறைஞ்சாலும் என் உயிர் மறையாது ஏன்னா யோக நிஷ்டையில் சமாதி எனக்கு வச்சிருங்க அப்படின்றார் சாமி ஒரே ஒன்று கேட்கணும் அப்படின்றார் இந்த ரெட்டியார் என்னப்பா கேளு அப்படின்றார் உங்களுக்கு வயசு என்ன நீங்கள் உதிச்சிங்க இந்த உலகத்தில் நீங்கள் மறையறதை பற்றி சொல்கிறீங்க ம நீங்கள் வந்து உங்கள் மறையும் போது உங்களுடைய வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு இந்த கேள்வி உனக்கு தேவையா இந்த பதில் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக சாமிக்கு தயவு செஞ்சு மறுக்காமல் சொல்லுங்கள் போது நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் நான் மறையிறேன் நான் பிறந்ததுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் இது மறையக்கூடிய வருஷம் அப்படின்னொடனே எல்லாருக்கும் ஆ அப்படின்னு வாய் புழக்குது நூற்றம்பது வருஷம் வயசாச்சா இந்த சாமிக்கு அப்படின்னு அப்பாவி ஜனங்க பேசுகிறாங்க எல்லா மகான்களை மாதிரியே இவருக்கு வந்து சமாதி அமைக்க சொல்லி ஒரு குழியில் வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு தொட்டி மாதிரி கட்ட சொல்லி அதில் வந்து தியானத்தில் உட்காந்து தன்னை மூடிட சொல்கிறார் மேலே ஸ்லாப் மாதிரி போட்டு மூடிட்டு அது மேலே மண்ணை தள்ளி இப்போ மூடிட சொல்கிறார் அதே மாதிரி செய்கிறாங்க ஏன்னா அவர் க கட்டையை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அசைவு இல்லாமல் போயிடுச்சு இ அதாவது ஒரு மாதிரி இறுக்கமாக ஆயிடுச்சு அதாவது ஒரு மரக்கட்டையை தூக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது உட்காந்தபடியே அவருக்கு நிஷ்டையில் அழந்து அதோடய மு அவருடைய ஆத்மா பிரிஞ்சு போகுது ம மனிதர்கள் வந்து ந நடக்கும்போது உட்காந்துருக்கும்போது உயிர் போச்சுன்னா அந்த உடல் சாஞ்சிரும் ஆனால் இந்த உடல் வந்து அப்படியே இருந்ததுனால அதில் உட்கார வச்சு அந்த நிலையிலேயே சமாதி எழுப்பி அந்த ரெட்டியார் சொந்த செலவில் ஒரு சின்னதாக கோயிலும் கட்டிட்டார் ஒரு ஒரு வருஷமும் குரு பூஜை சை மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஒரு குரு பூஜை நடத்தியிருக்கார் அந்த சுத்தோட்டார மக்கள் எல்லாம் நிறைய பேர் கலந்துருக்காங்க அந்த காலத்தில் வர்றவங்க அத்தனை பேருக்கும் ரெட்டியார் சொந்த செலவில் வடை பாயசத்தோடு உணவு போட்டு அனுப்பியிருக்கார் கொடுத்து ரெட்டியார் மறைஞ்ச பிறகு ஜீவசமாதியை கவனிக்க ஆள் இல்லாமல் பாழடைஞ்சு கிடக்குது நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்க யாராவது ஆர்வம் உடையவங்க அது போய் எடுத்து செய்யலாம் உங்களுக்கு புண்ணியமாக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து முக்கியமாக அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் அந்த சித்தர் பதிவை கொண்டு வரேன் பாண்டிச்சேரி மாநிலத்தில் மண்ணாடிப்பட்டு போனீங்கன்னா அந்த சோம்பட்டு கிராமத்துக்கு பக்கத்தில் சேர்சாம் சேர்சாப்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருக்கார் அந்த பவளக்கொடி சித்தர் அவர் இல்லைங்க அவர் மறைஞ்சு அவர் பாழஞ்ச ஜீவ சமாதியை பற்றி குறிப்பிட்ற இவங்கெல்லாம் வந்து இறந்தவங்க கிடையாது எப்போவுமே மகான்கள் உயிரோட இருக்கிற மாதிரி தான் கணக்கு அதனால் அப்படி சொன்னேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்க இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் திருநெல்வேலியிலேருந்து பாக்கிய செல்வின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அன்னதானம் செய்ய சொல்றீங்க இது ஓகே அது புண்ணியமான காரியம்தான் ஆனா ஆத்மாக்கள் வந்து அன்னதானம் செய்யன்னு கேட்கறாங்களா எல்லாருக்கிட்டையும் கேட்குறது இல்லையே அப்படின்றாங்க இவங்க வந்து என்னுடைய வேண்டுகோளை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆத்மாக்கள் எப்பவுமே கேட்கல நீங்க தான் வந்து ஆத்மாக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் யாருமே வந்து அம்மா தாயேன்னு கெஞ்சிக்கிட்டு இல்லை அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒழுங்காக இருந்தோம்னா இப்படி இரு ஆயிருக்குமா இவ்வளோ நிலைமையில் இருப்போமா அப்படின்னு நினைக்கிற ஆத்மாக்கள் உண்டு நினைக்காம முரட்டுத்தனமாக நடந்துக்கிற ஆத்மாக்கள் உண்டு மீண்டும் மீண்டும் அங்கே ஆத்மா நிலையிலையும் இதனால் கர்மாவை ஏற்றிக்கிட்டு கஷ்டம் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டு போகுது அதை உணராத ஆத்மாக்கள் அவங்கெல்லாம் இவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா பதிலுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு ப அவங்க மூலமாக ந நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறேன் இவங்க என்னடான்னா ஆத்மாக்கள் உங்ககிட்ட கேட்குதா அப்படின்றாங்க மகேஸ்வரன் கரூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இது ஏற்கனவே யாரோ கேட்டு நான் பதில் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம படுக்கையை சுற்றி விளக்குமாறு அதாவது சென்னை பக்கம் வந்து விளக்குமாறுனா சரி என்னன்னு கேட்பாங்க துடப்பம் செருப்பு இதெல்லாம் வந்து பழைய அருந்து போன செருப்பு தேஞ்சி போன தொடப்பம் இதெல்லாம் படுக்கையை சுற்றி வச்சுக்கிட்டு படுத்தம்னா சக்திகள் பேய்கள் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது உண்மைதானா அப்படின்றார் எதுவுமே தடுக்காதுங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை அதாவது அந்த காலத்தில் இப்போ கதைகள் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா படுத்துருந்தார் அவர் வந்து பேய் வந்து கூப்பிட்டுது அடி செருப்பால் என்னையா வந்து மிரட்ட வர்றேன்னு தாத்தா உடனே எழுந்து திட்டினார் கையில் இருந்து ஒரு செருப்பு எடுத்து காட்டினார் அது பயந்து ஓடி போச்சு எல்லாம் சொல்லுவாங்க ஏத்தம் இறைக்கிறதுக்கு கூப்பிட்டுது ராத்திரி ரெண்டு மணிக்கு ரெகுலராக இறைக்கிற ஆள் மாதிரின்னு சொல்லி கூப்பிட்டுது எங்கள் தாத்தா போயிட்டு கையை வெட்டிக்கிட்டு வந்துட்டார் அந்த அதாவது பேயினுடைய கையை வெட்டிக்கிட்டு வந்துட்டார் அதை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது என் கையை கொடு என் கையை கொடுன்னு இது மாதிரிலாம் பழைய க சம்பவங்கள் பழைய கதைகள் எல்லாம் நிறைய உண்டு கிராமப்புறங்களில் அந்த மாதிரி அடிப்படையில் சொல்லப்பட்டது தான் இது செருப்போ தொடப்பமோ பேயை எந்த விதத்திலும் தடுக்காது மகேஸ்வரன் இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்காக பயந்து நடுங்கிக்கிட்டு தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க சென்னையிலேருந்து வினீத் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது இந்த இராணுவ வீரர்கள் ஒருத்தர் சுடுறாங்க அந்த பக்கம் தீவிரவாதிகள் இந்த பக்கம் வந்து நம்ம இந்திய ஜவான்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து குறுக்கு கிராஸ் ஃபயர் நடக்குது இதில் வந்து இராணுவ வீரர்கள் வெற்றிகரமாக ஜெயித்து தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு வர்றாங்க இதனால் அவங்களுக்கு கர்மா வருமா அப்படின்றார் அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க எல்லாத்துலேயும் வந்து நான் நான் வந்து குழப்பி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் எது எடுத்தாலும் கர்மா கர்மா கருமானு யோசனை பண்ணக்கூடாது அவங்களுடைய கடமையை அவங்க செய்தாங்க தனிப்பட்ட ஒரு நோக்கமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுடைய கடமை கடமையை செய்யும் போது எதிராலேயே இறந்து போகிறான் அது வந்து யாருக்குமே கர்மா வராது நீங்கள் வந்து ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க பூச்சி மருந்து அடிக்கணும் களை கொல்லிகள் உபயோகிக்கணும் அப்படி வரும்போது பூ பூச்சிகள் ந நிறைய சாகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்துலேயே ரெண்டு இருக்குது அதான் பெஸ்டிசைடு இன்செக்டிசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெஸ்டிசைடுன்றது இலைகள் மேலே படிஞ்சு அதில் இருக்கக்கூடிய பூ ப சின்ன சின்ன பூச்சிகளை வந்து சாகடிக்கும் இன்செக்டிசைடுன்றது அது தாவரங்களால் உட்கிரகிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழிக்கும் ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் அது உயிர் கொலை தான் ஆனால் விவசாயினுடைய கடமை நெல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புல் வந்து எடுக்கணும் களையை எடுக்கலைன்னா நெல் சரியாக வராது நெல்லை விட உயரமாக கோர புல் வந்து நிற்கும் இதை வந்து புல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த களையை இப்போ வரப்பில் போடுவாங்க போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாயங்காலம் அந்த பக்கம் போனீங்கன்னா வாடி வதங்கி இருக்கும் அந்த பொருட்கள் இது வந்து அதுவும் ஒரு விதமான உயிர் கொ கொலை தான் ஆனால் இது வந்து விவசாயினுடைய கடமை அந்த வகையில் தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கர்மான்ற முறையில் பார்க்கக்கூடாது ஐயா வணக்கம் ஐயா நான் சீர்காழியிலேருந்து புருஷோத்தமன் பேசுகிறேன் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா என்ன என்றால் அதாவது வந்து சிவபக்தர்களை நிந்திக்கிறது சிவனே கதின்னு வாழ்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து மனசை நோகடிக்கிறது அவங்கள ஏமாற்றி அவங்களுடைய பொருளை எடுத்துக்கிறது அவங்க எல்லாத்தையும் சிவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் மனசு வேதனையோடு போகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்கள வந்து காயப்படுத்தினவங்களுக்கு என்ன தண்டனை அதாவது அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கிக்கிட்டு விட்டுடுறது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஒரு காவல்துறையாக இருந்து அவங்கள்ட்ட இருக்கிறத அந்த இருக்கிறத அடித்து பிடிச்சி அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கிக்கிட்டு அவனை ஏமாற்றி விடுறது இன்னொன்று வந்து அவங்கள வந்து தற்கொலைக்கே தூண்டுற அளவுக்கு பண்ணிடுறாங்க ஆனால் சிவனே உன்னையே நம்பி நான் எந்த தவறும் பண்ணாமல் இந்த இந்த ஜென்மத்தில் நீ தான் வாழ்க்கைன்னு நான் வாழ்கிறேன் எனக்கு இப்படி கொடுத்துட்டே அப்படின்னு அவங்க மனசு நொந்து வேதனையோடு போகிறாங்க அப்படின்னா அந்த காயத்தை ஏற்படுத்தினவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கய்யா அது இந்த ஜென்மத்திலே கிடைக்குமா அதை அவங்க கண்ணால் பார்க்க முடியுமா இல்லை மறு ஜென்மத்தில் தான் அது கிடைக்குமா இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கய்யா இந்த புருஷோத்தமனுடைய கேள்வி முக்கியமான கேள்வி இது வந்து ஆனால் இவர் சிவனடியார குறிப்பிட்டு ஒரு நடந்த உண்மையை வச்சு மனசில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டிருக்காரு போல் இருக்குது யார் செய்தாங்களோ நமக்கு தேவையில்லை ஆனால் சிவனடியார்கள் மட்டுமல்ல சாதாரண மனிதர்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி மனதளவில் காயப்படுத்தினாலும் அதற்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அது வந்து இந்த பிறவியிலையும் கிடைக்கலாம் இல்லை அடுத்த பிறவியில் உங்களுக்கு வரலாம் அது உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற கர்ம பல கர்மாவுடைய மூட்டையை பொறுத்தது முடிவு செய்யப்படும் பெரும்பாலும் எங்கள் சித்தரையா சொல்வார் உடலால் செய்தது இந்த உடல் அது இந்த பிறவியிலேயே உடல் மூலமாக அனுபவிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் அதுலேயும் வந்து சிலருக்கு கர்மா அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த பிறவிக்கு செல்லும்னு சொல்வார் இதை செய்தவங்க யாராக இருந்தாலும் சரி அது வந்து அதுக்கப்புறம் இறைவன் தான் முடிவு செய்யணும் என்ன விதமான தண்டனை கிடைக்கும்ன்றது நான் எப்படி சொல்ல முடியும் அது ஆண்டவன் சித்தம் அவன் விருப்பம் இதில் வந்து சிவனடியார் சிவனடியார்னு சொல்கிறார் எல்லாருமே இறைவன் தான் எல்லாருமே இறைவனுடைய ம மக்கள் தான் சிவனடியாருக்குன்னு இல்லை சாதாரண மனிதருக்கும் அது வலி வேதனைன்றது நிரந்தரம் தான் அதனால் வந்து பொதுவாக வந்து அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது யாரையும் மனம் நோக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது இதனால தான் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம்னு அடிக்கடி வலியுறுத்துறது இதை மனசில் வச்சுக்கோங்க நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க என்ன கோபம் வந்தாலும் அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸுன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு அதாவது உணர்வுகளை கையாளும் திறன்னு சொல்லலாம் கோபம் வரும்போது சரி அதுக்கு வந்து ரொம்ப துள்ளி குதிக்காமல் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அதை வந்து நிர்வகிக்கணும் கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு கற்றுக்கணும் அந்த கோபத்துல என்ன செய்கிறோன்னு தெரியாமல் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் சொற்கள் நம்ம வாயிலேருந்து வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம் இந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நமக்கு நாமளே வந்து யோசனை இருப்போம் அதான் இமோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாவே போகிறோம் முக்கால்வாசி கர்மா வராது நமக்கு எல்லாம் நல்வா நல்ல கர்மாவாகவே இருக்கும் நம்ம இந்த வாழ்க்கையை முடிக்கும்போது வணக்கம் ஐயா நான் வந்து கோகுலகிருஷ்ணா இருந்து பேசுகிறேன் நானும் என்னுடைய தந்தையும் வந்து மலேசியாவில் ஒருத்தர் வீட்டுக்காக குலதெய்வ கோயில் மின்புறத்தில் செஞ்சோம் சின்ன கோயிலுக்கு செஞ்சோம் அவங்க வழிபடுறதுக்காக அப்போ அந்த வீட்டுக்காரர் வந்து எங்கள்கிட்ட கேட்டது வந்து இந்த பித்தர தோஷம் கழிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாரி எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி கேட்டாங்க அது எங்களுக்கு சரியாக வரல தெரில குலதெய்வம் அது ஏதாவது பரிகாரம் ஜாதகத்தில் இருக்குன்னா அதுக்கான கோயில்களில் ஞாபகத்து இருக்குது இதுக்கு எந்த மாதிரியான கோயில் இருக்குதுன்னு தெரிலங்க ஐயா அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேக்கிப்பை பகுதியில் சொன்னிங்கன்னா நன்றி நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் சிறுதோஷம் அப்படின்னு கழிக்கிறதுக்கான பரிகாரம் செய்யக்கூடிய ஊர் ரா ராமேஸ்வரம் ராமநாதீஸ்வரர்ன்ற கோயில் அங்கே இருக்குது சிவன் கோயில் அங்கே வந்து தரிசனம் பண்ணணும் தோஷம் நீக்குவதற்கு ஹோமம் ஒன்று பண்ணணும் ஹோமம்னு சொல்லுவாங்க பித்திரு ஹோமம்னு சொல்லுவாங்க ஹோமத்தை விட கொஞ்சம் மாறுதலானது ஹோமம் பல பேருக்கு நான் இங்கேருந்து அனுப்பி வச்சுருக்கேன் எல்லோரும் போய் திருப்தியாக போயிட்டு வர்றாங்க பொதுவாக தோஷம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்காது முன்னோர்களுடைய ஆசை கிடைக்காது இந்த ரெண்டும் இல்லாததுனால வந்து சூன்ய பாதிப்புக்கு ஈடான துன்பங்கள் கிடைக்கும் உண்டாகும் இதை போயிட்டு வந்து இந்த ஹோமம் பண்ணிட்டு வந்த உடனே விரைவில் குலதெய்வத்துக்கு உண்டான பூஜைகள் செய்தால் தான் படிப்படியாக மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த ஹோமத்தில் கணவன் மனைவியாக தான் உட்காரணும் அது ஒரு கண்டிஷன் முக்கியமானது நீங்கள் இதுக்கு விருப்பப்பட்டவங்க நான் சொல்கிற ஃபோன் நம்பரை குறிச்சிக்கிட்டு அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் ராமேஸ்வரத்தில் சாமிநாத சர்மான்றவர் என்னுடைய கிளைண்ட் அதாவது என் சார்பில் அங்கே வர்றவங்களுக்கு செய்து கொடுக்குறார் நான் அனுப்புகிறவங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ டூ எயிட் டூ சிக்ஸ் அவருடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட கேளுங்க விவரம் சொல்லுவார் இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சித்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு சம்பவங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க